ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம டென்த்ல சயின்ஸ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ் ஆஃப் த பாடி வந்து பார்க்க போகிறோம். ஸோ லீச்சோட டிவிஷன் ஆஃப் பாடி தான் பார்க்க போகிறோம். ஸோ த பாடி ஆஃப் த லீச் இஸ் டிவைடட் இன்டு சிக்ஸ் ரீஜன்ஸ் ஆர் சிக்ஸ் ரீஜனாக வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன ரீஜன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செபாலிக் ரீஜன். செபாலிக் ரீஜன்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபயரிங்கு மாதிரி இருக்குல்ல, அது வந்து செபாலிக் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீ சென்டிலார் ரீஜன் அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த் அண்ட் எயித்தாக இருக்குது, அந்த சிக்ஸ்த் செவன்த் எயித் ரீஜன் இருக்குல்ல அது வந்து செட்டிலார் ப்ரீ செட்டிலார் ரீஜன் சொல்கிறாங்க. செலிட்டர் ரீஜன் அப்படின்றது வந்து என்னென்னா நைன்த் டென்த் அண்ட் லெவன்த், நைன்த் டென்த் அண்ட் லெவன்த் வந்து செலிட்டார் ரீஜன். நெக்ஸ்ட் வந்து மிடில் ரீஜன்றது வந்து டுவெல்த் அண்ட் டுவெண்ட்டி டூவில் இருக்கிறது. நெக்ஸ்ட் கார்டினல் ரீஜன் வந்து டுவெண்ட்டி தேர்ட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ், போஸ்டீரியர் சக்கர் வந்து டுவெண்ட்டி செவன் டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட் அந்த ரீஜனில் இருக்கும். ஸோ மொத்தம் 32-33 ரீஜனில் வந்து அது என்னென்ன 33 ரிங்கில் வந்து அது என்னென்ன இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாடி வால். ஸோ பாடி வால் ஆஃப் த லீச் இன்க்ளூட்ஸ் வந்து ஃபைவ் லேயர்ஸ். ஸோ வந்து அந்த லீச்சோட பாடி லேயர் வந்து அஞ்சு லேயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கியூட்டிக்கல். கியூட்டிக்கல்ன்றது வந்து வெளியே பூரா இருக்க தெரியல, அது ஃபர்ஸ்ட் லேயர் அதுதான். நெக்ஸ்ட் வந்து எபிடர்மஸ் விச் லைஸ் பிலோ ஸ்கின். கியூட்டிக்கலுக்கு உள்ளே வந்து அதாவது அடுத்தது உள்ளே வந்து க்யூட்டிக்கல் வெளியே இருக்குது. வெளியே இந்த க்யூட்டிக்கலுக்கு உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி இருக்குன்னா எபிடர்மஸ்ன்ற ஒரு லேயர் இருக்குது. அதுக்கப்புறம் டர்மஸ்ன்ற ஒரு லேயர் இருக்குது. அது எபிடர்மஸ்க்கு கீழே டர்மஸ்ன்னு ஒரு லேயர் இருக்குது. தஸ் லைஸ் பிலோ த எபிடர்மஸ் ஃபார்ம் ஆஃப் கனெக்டட் டிஷ்யூ, டிஷ்யூஸ் மூலியமாக கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மஸ்குலர் லேயர் ஃபார்ம் பை சர்க்குலர் அண்ட் லாங்ஜினல் மசில்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா மஸ்குலர் லேயர்னு ஒன்று இருக்குது, அது வந்து சர்க்குலர் லாங்ஜினல் மசில்ஸால் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாட்ரியலாய்டல் டிஷ்யூஸ் லைஸ் பினத் த லாங்ஜினல் மசில்ஸ் அண்ட் ஃபில்ஸ் என்டையர் ஃபிலிம் அரவுண்ட் த கட். ஸோ இதுதான் வந்து கடைசி லேயர் அண்ட் இது வந்து எல்லா அதோட பாடியை வந்து ஃபுல் கவர் பண்ணது. ஓகேவா? ஸோ அது உள்ள நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம ஸ்கின் இருக்குல்ல, நம்ம ஸ்கின்குள்ளே வந்து ஹார்ட் அது நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின் ஒரு திக் லேயர் தேவைப்படுது. அந்த மாதிரி இந்த ஃபைவ் லேயர்ஸ் வந்து அது பாடியை வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து லோகோமோஷன். லோகோமோஷன் அண்ட் லீச் வந்து டேக்ஸ் பிளேஸ் பை லூப்பிங் ஆர் க்ராலிங் மூமெண்ட். அது தேய்ச்சி தேய்ச்சி நடக்குது இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் ஸ்விம்மிங் மூமெண்ட் ஸ்விம்மிங் கூட பண்ணுவோம் லீச். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பார்த்தா லூப்பிங் ஆர் க்ராலிங் மூமெண்ட்னா என்னன்னா திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் பாட் அபவுட் பை த கான்ட்ராடக்ஷன் ரிலாக்ஸிங் மூமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் தலையை நகர்த்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நின்று வரும் அந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி போகிறது. அந்த டூ சர்க்கிள் சர்வ்ஸ் ஃபார்ம் அட்டாச்மெண்ட் டியூரிங் மூமெண்ட். ஸோ நகரும் போது இந்த சர்க்கஸ் இருக்குல்ல அந்த ஓட்டி ஓட்டி நடக்கும் அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் போ நடக்கிறது அது போகிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ ஸ்விம்மிங் மூமெண்ட் வந்து நீச்சர் ஸ்விம் வெரி ஆக்டிவ்லி அண்ட் பெர்ஃபார்ம் அன்அடென்டி மூமெண்ட்ஸ் இன் வாட்டர். ஸோ தண்ணியில் வந்து நல்லா ஸ்விம் பண்ணி நல்லா மூவ் பண்ணும் அது வந்து நீச்சர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் அ லாங் அலெகன்ஜல் கேனல்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஸோ இதில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து என்னென்னா ரெண்டு விஷயம் இருக்க, ஒன்று வந்து லாங் அலிமெண்டரி கேனல்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் இது ரெண்டு இருக்குது. ஸோ அலிமெண்டரி கேனல்ஸ் என்னென்னா இந்த அலிமெண்டரி கேனல்ஸ் ஆஃப் லீச் இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ட்யூப் ரன்னிங் ஃப்ரம் த மவுத் டு த ஆனஸ். அதாவது என்னென்னா வாயிலிருந்து அது கடைசி வரைக்கும் ஆனஸ்ன்றது கடைசி வரைக்கும் அது ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஸோ மவுத் இஸ் அ த்ரீ ரேடியேட் அபேச்சர் சிச்சுவேட்டட் இன் த மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சர்க்கிள் தட் லீட்ஸ் இன் டு அ ஸ்மால் புக்கல் கேவிட்டி. ஸோ இந்த மவுத்ன்றது எங்கே இருக்குது நம்ம முன்னாடியே பார்த்தோம், அது வந்து மிடில் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு புக்கல் கேவிட்டியாக இருக்குது லீச். ஓகேவா? ஸோ த வால் ஆஃப் த புக்கல் கேவிட்டி வந்து பியர்ஸ் த்ரீ ஜார்ஸ் வித் சிங்கிள் ரோ ஆஃப் மைன்யூட் டீத். ஸோ இது பார்த்தீங்கன்னா அது பல்லு வந்து ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்கும், ஒரே ரோ தான் பல்லு அந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு புக்கல் கேவிட்டி பியர்ஸ். ஓகேவா? த்ரீ ஜார்ஸ் இருக்குது அண்ட் வந்து சிங்கிள் ரோ ஒரே மேலே மட்டும் வந்து பல்லு மட்டும் இருக்கும். ஸோ த ஜார்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் பெப்பிலே விச் பியர் த ஓப்பனிங் ஆஃப் த சலைவரி கிளான்ஸ். சலைவரி கிளான்ஸ்னா எச்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான். ஸோ இந்த ஜார்ஸ் வந்து என்னன்னா பெப்பிலே அப்படின்ற ஒரு சலைவரி கிளான்ஸ் ஓப்பன் பண்ணுது. மவுத் அண்ட் புக்கல் கேவிட்டி ஆக்குபைஸ் த ஃபர்ஸ்ட் ஃபைவ் செக்மெண்ட்ஸ். இந்த மவுத் அண்ட் பக்கல் கேவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் செக்மெண்ட்ஸ் தான் ஆக்குபை பண்ணுது. ஸோ த பக்கல் கேவிட்டி லீட்ஸ் இன் டு மஸ்குலர் பேரனெக்ஸ். இட் இஸ் சரௌண்டட் பை சலைவரி கிளான்ஸ். செக்ரிஷன் ஆஃப் சலைவா கண்டெயின்ஸ் ஹிரோடின் which prevents a coughing of blood. So, இது வந்து salivary glands வந்து present ஆகிட்டு ஸோ அங்கே வந்து இந்த ஹிட்ரின் அப்படின்ற ஒன்று வந்து இருக்குது. ஸோ ஹிட்ரின்றது வந்து என்னென்னா பிளட் கார்டேஷன், நம்ம பிளட்டை வந்து சக் பண்ணுவோம் தான், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. பேரனெக்ஸ் லீட் இன்டு க்ராப் த்ரூ அ ஷார்ட் அண்ட் நேரோ ஆலோபிரஸ்.
ஸோ அண்ட் தென் தட் க்ராப் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல். ஸோ கேனல் அந்த அலிமெண்ட்ரி கேனல்லே க்ராப்ன்றது வந்து ரொம்ப பெரிய பெரிய போர்ஷன். அண்ட் இட் இஸ் டிவைடட் இன் டூ சீரீஸ் ஆஃப் 10 சாம்பர்ஸ். ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்கனால அந்த க்ராப்பை வந்து 10 சாம்பர்ஸாக பிரிச்சிருக்காங்க. இட் இஸ் டிவைடட் இன் டூ சீரீஸ் ஆஃப் 10 சாம்பர்ஸ். த சாம்பர்ஸ் கம்யூனிகேட் வித் ஒன் அதர் த்ரூ சர்க்குலர் அபேச்சர் சரௌண்டட் பை அ ஸ்பெக்லண்டஸ். ஸோ இந்த 10 வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும் ஒரு ஸ்பெக்லண்டஸ் மூலயமா, அதை வந்து சர்க்குலேட் பண்ணும்போது கம்யூனிகேட் பண்ணிக்கும். அ பேர் ஆஃப் லேட்ரல் பேக்வர்ட் டைரக்ஷன்ஸ் கேரிஷியஸ் அரைசஸ் அஸ் லைன் அவுட் க்ரோ ஃப்ரம் ஈச் சாம்பர் கால் கேரிஷியா ஆர் டைவர்குலா. ஸோ இதெல்லாம் வந்து நேம் சொல்கிறாங்க, அது அது வளர்றதுலாம் நேம் சொல்கிறாங்க. ஸோ க்ராப் அண்ட் இட்ஸ் டைவர்குலா கேன் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் விச் கேன் பி ஸ்டோரி டைஜஸ்டர். ஸோ இதில் வந்து இந்த வயல்னு சொல்லும்போது நம்ம எப்படி நிறைய வயல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும் அந்த மாதிரி, இதுக்கு வந்து இந்த க்ராப்ன்றது வந்து ரொம்ப 10 சாம்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த சாம்பர்ஸில் வந்து பிளட்டை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிப்போம். ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சமாக டைஜஸ்ட் பண்ணிப்போம். இது வந்து நல்ல பிளட்டு தான் வந்து சாப்பிடும், ரத்தம் தான் ரத்தம் தான் சாப்பிடும். அண்ட் த லார்ஜ் சாம்பர் ஆஃப் த க்ராப் ஓப்பன்ஸ் இன்டூ ஸ்டமக், ஸ்டமக் லீட்ஸ் இன்டூ இன்டெஸ்டைன் விச் இஸ் அ ஸ்மால் ஸ்ட்ரெயிட் டியூப் தட் ஓப்பன்ஸ் இன் ரெக்டம், ரெக்டம் ஓப்பன்ஸ் டு த எக்ஸ்டீரியர் ஆனஸ். ஸோ இது வந்து எப்படி வெளியே வருது அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா food feeding and digestion. So the leech feeds by sucking the blood of a cattle or other domestic animals. So leech vandu saapradhu enna na oru animal irundhu ratham poi eduthu illa vandu the domestic animal irundhu mom ratha poi eduthu. And during feeding the leech attaches itself into victim strongly by a posterior center. So vandu adu atta poochi nee solranga atta maari appadi ottikodu adu nee pidikave mudiyadhu andha time la. ஸோ பிளட்ஸ் அது வந்து பிளட்டு சக் பண்ணதுன்னா அந்த இடத்த அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் வந்து த லீச் மேக்ஸ் அர்ச்சி ரேடியேட் ஆர் வை ஷேப்டு இன்க்ளென்ச் இன் த ஸ்கின் ஆஃப் த ஹோஸ்ட் பை த ஜாஸ் ப்ரொவைடிங் த்ரூ த ஸ்டமக். ஸோ அது ரத்தம் கக்கிடுச்சு, அது ரத்தம் இழுத்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வை மாதிரி ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகும். ஸோ அப்போ அது அது வைன்றது ஒன்றும் இல்லை, அது வாய் தான், அந்த வை வை ஷேப்பில் இருக்கு ஓகேவா. ஸோ வந்து அது இருந்துச்சுன்னா அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. So the blood is sucked by a muscular pharynx and salivary secretions is poured. So the blood vandu or muscular pharynx mooliyama vandu kulidam and the salivary glands is poured na adu ratha pudicha edathla vandu etchai maadi vittu pogum namba odambiyo illa animals maliyo adu vandu vittu pogum. So in the ingested blood is stored in a crop chamber and is diverticulum and it's so diverticulum ra chamber la vandu this blood ella vandu store aagudhu. The blood passes from crop into the stomach. So, crop la irundhu vayithukku podu. So, digestion takes place in the stomach by the action of proteolytic enzymes. So, in this time, some vayith la irundhu the digestive system vandhu start aagudhu in the proteolytic enzyme mooliyama. So, the digestive blood is then absorbed slowly by the intestines. So, the intestine vandhu absorb pannikum. And undigested food is stored in the rectum and vandhu ஸோ இதில் வந்து எதெல்லாம் டைஜஸ்ட் ஆகலையோ அதெல்லாம் வந்து ரெக்டம்லேயே இருக்கும், எதெல்லாம் டைஜஸ்ட் ஆச்சு அதில் ஆனஸில் வெளியே வந்து அவ்வளோதான். லீச்சஸ் ப்ரிவெண்ட் வந்து பிளட் கிளாட்டிங் பை செக்ரிஷன் ஆஃப் ப்ரோட்டீன் கால் ஹெரிடியம். ஸோ இந்த பிளட் வந்து காட்டிங்கில் வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது விச் இஸ் கால் ஹெரிடியம்ன்றதுனால. தி ஆல்சோ இன்செக்ட் அஸ் ஆனஸ்டிக் சப்ஸ்டன்சஸ் தட் ப்ரிவென்ட்ஸ் த ஹோஸ்ட் ஃப்ரம் ஃபீலிங் தேர் பைட். ஸோ இதில் வந்து லைக் அனஸ்டிக்னா அப்படின்னா மருத்து போன மாதிரி இருக்கும், அது கடிச்சது தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா ஜா. ஸோ இது வந்து காட்டிட்டாங்க பாருங்க, இதுதான் வந்து மேலே இருக்குது, இது வந்து ஜா, இது வந்து நடுவில் இருக்கிறது வந்து பேரனைக்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் இந்த போன் ஸ்டார்ட் முடியுது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்சிபேரஸ். அண்ட் இது வந்து 10 சாம்பர்ஸ் சொன்னால இதுதான் அந்த 10 சாம்பர்ஸ் க்ராப் சாம்பர்ஸ்ன்னு சொல்கிறது. அண்ட் இது லாஸ்ட் இது ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வந்து க்ராப் டைவர்டுலா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டியூப் மாதிரி இருக்கு பாரு வந்து இது வந்து ஸ்டமக். அண்ட் இதெல்லாம் இது ஸ்டமக் அண்ட் இங்கே இருக்கிறது வந்து இன்டெஸ்டைன். அண்ட் இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு ரெக்டம். ஸோ உங்களுக்கு அன்டைஜஸ்ட் ஃபுட்லாம் இங்கே ஸ்டோர் ஆகிடும். அண்ட் இதெல்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகிடுச்சோ அது வந்து இந்த ஆனஸ் மூலம் வெளியே வந்துடும் அவ்வளோதான் விஷயம் ஓகேவா. ஸோ இந்த டயக்ராம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு அது மென்ஷன் பண்ணுறதுக்கு அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த சாம்பர்ஸ் இருக்குன்றதை நீங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேபிளில் கொடுத்துருக்காங்க இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாடி செக்மெண்ட்ஸ் வந்து செக்மெண்ட்ஸ் இன் விச் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இஸ் 33ன்றது வந்து பாடி செக்மெண்ட்ஸ். ஆன்டீரியர் சக்கர்ஸ் அண்ட் மவுத் ஐஸ் வந்து 1 to 5 ஓகே 1 to 5 வந்து ஆன்டீரியர் அண்ட் மவுத்து. போஸ்டீரியர் சக்கர்ஸ் வந்து கடிச்சு 27 to 33
33, பேரனிக்ஸ் வந்து 5 to 8 இருக்கும், க்ராப் வந்து 9 to 18 இருக்கும், ஸ்டொமக் வந்து 19, இன்டெஸ்டைன் வந்து 10 to 22, ரெக்டம் வந்து 23 to 26, ஆனஸ் வந்து 26, நெப்ரோடோபோஸ் வந்து 6 to 22, மேல் ஜெனிடல் அபெக்சர் 10th, ஃபீமேல் ஜெனிடல் அபெக்சர் 11th. ஸோ உங்களுக்கு வந்து இந்த லீச் பற்றி ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இது எல்லாமே எழுதணும். அண்ட் செக்மெண்டேஷன் ஆஃப் லீச் கூட நீங்கள் இது கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி எழுதணும். அண்ட் நம்பர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கணும், ரொம்ப அப்ராக்சிமேட் இருந்தால் கூட கரெக்டாக இருக்கணும். நீங்களாக ட்ரா பண்ணும் போது நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, ஸோ அதை வச்சு நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் லெஸ்ஸில் பார்க்கலாம். பை.